கேப்டன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷோ கோலிவுட் டாக்கிஸ். நான் உங்கள் சதீஷ். நம்ம கோலிவுட் டாக்கிஸில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா தனுஷோட படம். ஆமாங்க, தனுஷோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணியிருந்த படம் தான் பக்ரி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பக்ரி, இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின சில விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது, இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஹாலிவுட்லாம் எடுத்தாங்க. ஹாலிவுட்டில் இந்த படத்தோட நேம் என்னன்னா த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர். இந்த படம் ஹாலிவுட்டில் ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்ற பிறகு இந்த படத்தை தமிழில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை தமிழில் எடுத்தாங்க. அந்த படம் பேர் தான் பக்ரி. ஒரு ஃபேமஸ் மந்திரவாதி ஃப்ரம் இந்தியா இருந்துட்டு போ. அதுக்கு என்ன இப்போ? இதோ பாருங்க, நம்ம ஃப்ரெண்டை மறைய வச்சு வேற ஒரு அடியும் தான் வைக்க போறேன். ஜீவம்பா விளையாடுறது போதும். எங்கடா அவன்? இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் இந்த படத்துல ஒரு புவர் ஃபேமிலியில இருக்காரு. பிறந்தது மும்பை. நான் சின்ன பையனா இருந்தப்போ உலகம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சில அபூர்வமான விஷயங்களை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு ஏழை. அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்த பிறகு மேஜிக் கத்துக்கிட்டு அந்த மேஜிக் மூலமா நிறைய திருட்டு வேலையை பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஆசைக்காக பாரிஸ் போறாரு. கடல் தாண்டி அப்பாவை தேடி போனார். பாரிஸ்ல அவர் சந்திக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணாரு, பாரிஸ்லேருந்து திரும்பி வந்தாரா வரலையா, இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட டைரக்டர் கின் ஷாட். இவர் ஹாலிவுட்ல நிறைய படம் எடுத்திருக்காரு. அன்பினிஷ்டு பிசினஸ் மேன், ஸ்டார் பக் அப்படிங்கிற நிறைய படம் எடுத்திருக்காரு. எல்லா படமுமே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த வருஷத்துல இப்ப இடம்பெற்ற படம் தான் பக்ரி. எல்லாரும் அகதிகளா என்ன? ஏன் நீ இல்லையா? நான் டூரிஸ்ட்ங்க. ஆனா பீரோல உட்காந்துக்கிட்டு வரேன். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக காமிச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் தனுஷ் படம்னா ரொம்ப மாசாக தான் இருக்கணும். அப்படி இல்லை, தனுஷ் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. கதையை உள்வாங்கி நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக சொல்லணும். பக்ரி, இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட லவ் ப்ரப்போசல் சீன். யூஸ்வலாக லவ் ப்ரப்போசல் சீனாலே ஹீரோ வந்து கையில் ஒரு ரோஸை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின்காக. ஹீரோயின் வந்த பிறகு ஐ லவ் யூ அப்படின்னு முட்டி போட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானரில் லவ் சீன்ஸை காமிச்சிருக்காங்க. அந்த லவ் ப்ரப்போசல் சீனை மட்டும் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீ ஒரு அகதியா? தனுஷ் தமிழ் சினிமா உலகில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். அதாவது, அவர் ஹாலிவுட்டில் போய் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகும்போது ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரிலீஸ் ஆனிச்சு. அங்கேயும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தாங்க. நம்மளுடைய தமிழ் சினிமாலேருந்து ஒருத்தர் ஹாலிவுட்டில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பக்ரி, இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், பூரா அந்த படத்தில் ஒரு இங்கிலீஷ்காரங்களாக நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தனுஷ் தர தவிர வேறு யாருமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இருந்தாலும் டைரக்டர் சொன்னார் அப்படிங்கிற கட்டாயத்தினால ஒருத்தவங்களும் கேட்டால் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். அவங்க யாருன்னா எரின், மோராட்டி இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். மரியும் நானும் உடனே கனெக்ட் ஆகிட்டோம். நாளைக்கு பார்ப்போமா? ஐ டோன்ட் நோ. ஐஃபில் டவரில்? ஓ, இங்கே பாரிஸில் வழக்கமாக கன்னத்தில் தான் பண்ணிப்போம். கண்டிப்பாக அதிர்ஷ்டம் என் பக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யார் தமிழ் ரிலீக் ரைட்டர்னா நம்ம மதன் காக்கி தாங்க. இந்த படத்தை பற்றி இன்னும் வேறு என்னென்னு சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். பிகாஸ் இந்த படம் ரொம்ப ஒரு அழகான காவியம் தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம கோலிவுட் டாக்கிஸில் பக்ரி மூவி படத்தோட ரிவ்யூ தான் பார்த்தோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லியிருப்பேன், டேரக்டரை பற்றி சொல்லியிருப்பேன், யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டியிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு புது படத்தோட உங்களிடம் வந்து சந்திப்பது. உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம். காரா.